அது மல்லப்புரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு முட்டை வியாபாரி இருந்தான் அவன் பேரு அனில் ரொம்ப பெரிய வியாபாரி பெரிய பணக்காரன் கூட அதுக்கேத்தாப்புல திமுறும் அதிகம்தான் அதனாலதான் அவன்கிட்ட வேலை பார்க்கற யாரும் நிறைய நாள் வேலை பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு சண்டையை போட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு தனியா வேலை செய்யறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலைக்காரங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனா யாருமே அவனுடைய திமிர்த்தனத்தை பார்த்து அங்க வரவே இல்ல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கீர்த்தி பாலு அப்படிங்கற அக்கா தம்பி பிச்சை எடுத்துக்கிட்டு ஐயா தர்மம் பண்ணுங்க அம்மா தர்மம் பண்ணுங்க ஏதாச்சும் தர்மம் பண்ணுங்க அப்படின்னு திரு திருவா கடைசியில அனில் வீட்டுக்கு போனாங்க அங்க போய் ஐயா ஏதாவது இருந்தா தானம் பண்ணுங்க ஐயா உங்களுக்கு புண்ணியமா போகும் அனாத பசங்களுக்கு உதவி செஞ்சா நல்லது தானே அப்படின்னு பிச்சை கேட்டாங்க அத கேட்டதும் அணிலுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு எங்க இருந்து வந்தீங்களோ என்னமோ கைகள்லாம் கால்லாம் நல்லா தானே இருக்கு உழைச்சி சம்பாதிக்கலாம்ல அப்படின்னு சொன்னான் அதுக்கு அவங்க வேலை யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா வீட்ல ஏதாச்சும் வேலை இருந்தா சொல்லுங்க செய்யறோம் அத கேட்டதும் அனில் ஓஹோ சின்ன பசங்க நீங்க என்ன வேலை பண்ண போறீங்க போங்க போங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த பசங்க ரெண்டு பேரும் எல்லாரும் இந்த பதில தான் சொல்றாங்க ஐயா எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி பசங்க ரெண்டு பேரும் கிளம்புனாங்க அனில் அவனுடைய மனசுக்குள்ள இந்த பசங்கள பார்த்தா நல்லா வேலை செய்வாங்க போல தெரியுத மூணு வேலை சாப்பாடு போட்டா போதும் பணம் எதுவும் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு யோசிச்சு அந்த பசங்கள கூப்பிட்டான் அந்த பசங்க ரெண்டு பேரும் அவன் பக்கத்துல வந்தாங்க அப்போ அவன் சரி நான் உங்களுக்கு வேலை கொடுக்குறேன் மூணு வேலை சாப்பாடும் போடுறேன் ஆனா இங்க இருந்து வேலை செய்யறீங்களா அப்படின்னு கேட்டான் அதுக்கு பசங்க ரெண்டு பேரும் சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டினாங்க பசங்க ரெண்டு பேருக்கும் அவன் வயிறு நிறைய சாப்பாடு போட்டான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட முடிச்சதும் கோழிங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் அதங்களை காட்டி இப்படி சொன்னான் பாருங்க பசங்களா காலையில எந்திரிச்சு இந்த இடம் மொத்தமா சுத்தம் பண்ணிட்டு கோழி முட்டைங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய முட்டை உடைய கூடாது அதுக்கு அவங்க சரின்னு சொன்னாங்க முட்டை எல்லாத்தையும் எடுத்து அவங்க ஒரு பெரிய கூடையில அடுக்குனாங்க இப்படி நாட்கள் நகர நகர அவங்க வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு தெரியாம பாலு கையில இருந்த முட்டை கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அத பார்த்ததும் அனில் ரொம்ப கோவமா என்னடா வேலை பாக்குற எல்லாமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு பாலுவ அடிச்சான் அதுக்குள்ள கீர்த்தி குறுக்க வந்து ஐயா அடிக்காதீங்க அடிக்காதீங்க இனிமே பண்ண அப்படின்னு சொல்லி கோமா அங்கிருந்து கிளம்பிட்டான் கீர்த்தி பாலுவ சமாதானப்படுத்தினான் நாட்களும் நகர்ந்துச்சு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவன் அவங்களுக்கு சாப்பாடு சரியா போடுறதுன்னு இப்பாட்டிட்டான் பசங்க ரெண்டு பேரும் பசையில தவச்சுகிட்டு இருந்தாங்க நாட்களும் நகர்ந்துச்சு ரெண்டு நாளுக்கு அப்புறம் அனில் நீங்க தெரு தெருவா போயி கோழி முட்டைய வித்துட்டு வாங்க பணத்தை கரெக்டா எடுத்துட்டு வந்து உங்க எடுத்துடுவேன் அப்படின்னு அந்த பசங்களை மிரட்டினா அது கேட்ட பசங்க ரெண்டு பேரும் சரி நாங்க முட்டையை வித்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி கூடையில இருக்கிற முட்டையை தலையில வச்சுக்கிட்டு விக்க ஆரம்பிச்சாங்க முட்டை முட்டை கோழி முட்டை நல்ல நாட்டுக்கோழி முட்டை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப கம்மி விலையில குடுக்கறோம் வாங்க ஏன் வாங்க அப்படி அதை வித்து கிடைச்ச பணத்தை அனில் கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க ஒரு நாள் வியாபாரம் நல்லபடியா நடந்தா இன்னொரு நாள் வியாபாரம் சரியா நடக்காது அந்த காரணத்தை வச்சு அனில் அவங்க ரெண்டு பேரையும் திட்டிக்கிட்டும் அடிச்சுக்கிட்டும் இருந்தான் நீங்க ஒழுங்கா வியாபாரம் பண்ண மாட்டேங்கிறீங்க தான் ஒரு நாள் அதிகமாவும் ஒரு நாள் குறைவாவும் காசு கிடைக்குது ஒழுங்கா வேலை பார்க்கல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு அவங்கள மிரட்டிக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேராலயும் அந்த கஷ்டத்தை தங்கிக்க முடியாம ஒரு நாள் பாலு அக்கா நாம இங்கிருந்து போயிடலாம் அக்கா வெளியே பிச்சை எடுத்து கூட நம்ம வாழலாம் போல ஆனா இந்த கிட்ட வேலை பார்த்து எல்லாம் வாழ முடியாது வாக்கா போயிடலாம் அதுக்கு கீர்த்தி வேற வழி இல்ல பாலு இங்க நமக்கு ரெண்டு வழியாவது சாப்பாடு அவரு கொடுக்கறாரு இல்ல அது மட்டும் இல்லாம உடம்பு ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறாரு வெளியே போனா இந்த மாதிரி எந்த வசதியும் நமக்கு இருக்காது இங்க தான் இருக்கணும் அதுக்கு அவன் வருத்தமாவே சரின்னு சொன்னான் இப்படி நாட்களும் நகர்ந்துச்சு ஒரு நாள் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் முட்டை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா சரியா வியாபாரம் ஆகலங்கிறதுனால ஒரு மரத்துக்கு மரத்துக்குட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சது அதுக்குள்ள அங்க ஒரு சாமியார் வந்தாரு பசங்களும் சாமியார பாத்தாரு சாமியார பார்த்ததும் சாமி எங்கள மாதிரி உங்களுக்கும் பசி எடுக்குதா அப்படின்னு கேட்டாங்க அது கேட்டதும் சாமியார் அப்படின்னா இப்ப உங்களுக்கு பசிக்குது போல அப்படின்னு அவருடைய சக்தியால சாப்பாட வரவழைச்சாரு பசியில இருந்த பசங்க ரெண்டு பேரும் வேக வேகமா சாப்பாடு சாப்பிட்டாங்க அத பார்த்ததும் சாமியாருக்கு எல்லாமே புரிஞ்சது அப்ப அவங்க கிட்ட நீங்க யாரு இந்த வேலை ஏன் பாக்குறீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு அதுக்கு கீர்த்தி பாலு அழுதுகிட்டு சாமி எங்களுக்குன்னு யாருமே இல்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்ப ஒருத்தர் எங்களுக்கு வேலை கொடுத்து சாப்பாடும் போட்டாரு இப்பெல்லாம் சரியா சாப்பாடு கொடுக்கறது இல்ல அது மட்டும் இல்லாம அடிக்கிறாரு அப்படின்னு நடந்த விஷயத்த சொன்னாங்க அத கேட்டதும் சாமியார் நீங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க உங்க வாழ்க்கையே மாறிடும் நீங்க உங்க முதலாளி கிட்ட போய் எனக்கு வேலை வேணான்னு சொல்லிட்டு என்கிட்ட வாங்க அதுக்கு பசங்க வேலைய விட்டுட்டா எங்களுக்கு சாப்பாடு யாரு போடுவாங்க நீங்க போடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு சாமியார் உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொல்லி முட்டை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அனில் பக்கத்துல போய் இனி நாங்க உங்ககிட்ட வேலை பாக்க மாட்டோம் நாங்க கிளம்பி போறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அனில் ரொம்ப கோவமா ஏதோ கிளம்புறீங்களா அதெல்லாம் முடியாது அப்படின்னு கேட்டான் ரொம்ப பெரிய சண்டையும் போட்டான் பசங்க ரெண்டு பேரும் அந்த சாமியார்கிட்ட போனாங்க அப்போ சாமியார்கிட்ட எங்களை அடிச்சு வைக்கலாம் அப்படின்னு பாத்தாரு பெரிய சண்டை நடந்துச்சு நாங்க எப்படியோ அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டோம் அதுக்கு சாமியார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு பெரிய கோழியா அங்க வரவழிச்சாரு அதை வளர்த்துக்கோங்கன்னு சொன்னாரு அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க அவங்க அந்த மரத்துக்கு கீழேயே அந்த கோழிய வளர்க்க ஆரம்பிச்சாங்க அது விடிய காலையில பெரிய உருவத்துக்கு மாறிடும் தங்க முட்டைய போடும் அதை பார்த்த அந்த பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்போ கீர்த்தி பாலு இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது சாமியார் கொடுத்தது இந்த கோழி இது நமக்கு தங்க முட்டைய கொடுக்கும் அதை வித்த நமக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா கீர்த்தி சாமியாருக்கு மனசுக்குள்ளேயே அவன் நன்றின்னு சொன்னான் அதுக்கப்புறம் அவங்க தங்க கோழி முட்டையை வித்து ரொம்ப பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கோழி பெரிய தங்க முட்டை ஒண்ண கொடுக்கும் அதை வித்து அவங்க பணத்தை சம்பாதிச்சு அது அவங்கள மாதிரியே இருக்கிற ஏழைங்களுக்கும் கொடுத்து அது மூலமா அவங்க சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அவங்க அவங்களால முடிஞ்ச தான தருமா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க வீரபத்ராபுரம் அப்படிங்கிற வில்லேஜ்ல ருத்ரையா அப்படிங்கிற ஒரு பிச்சைக்காரன் இருந்தான் ரொம்ப கோவக்காரன் அவன மாதிரியே பிச்சை எடுக்கிறவங்க அப்புறம் அன்னாத பசங்க யாரையாவது பார்த்தா கல்லை எடுத்து அவங்க மேல எரியுவான் அவ்வளவு கோவம் அவனுக்கு தூரத்துல இருந்தா கல் எடுத்து எரியுவான் அதே அவங்க யாராவது பக்கத்துல இருந்தா அவங்கள விரட்டிட்டு போய் திறனாய அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தான் அதனால மத்தவங்க எல்லாரும் ருத்ரையா எங்க இருக்கானோ அந்த பக்கம் போகாம அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க இப்படி இருக்கும்போது ருத்ரையா ஒரு நாள் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துகிட்டு இருந்தான் அதே நேரத்துல அவனை பாக்குறதுக்கு சுப்பையா அப்படிங்கிற பிச்சைக்காரன் வந்தான் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ ருத்ரையா டே சுப்பையா என்னடா முருங்கக்கா மாதிரி இருந்த இப்ப என்னன்னா பூசணிக்கா மாதிரி ஆயிட்டியே ஆமா நான் என்னோட ஸ்டைல தான் மாத்திட்டேன் முதல்ல மாதிரி வீடு வீடா போய் பிச்சை இல்ல இல்ல அப்படின்னு அவன் என்ன வாழ்க்கைய வாழ்றானோ அத பத்தி சுப்பையா சொன்னான் அத கேட்டதும் ருத்ரையா ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பா அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற அனாத பசங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு அவங்களுக்காக தேடி அலிஞ்சுகிட்டு இருந்தான் அப்போ ஏழ பசங்களான கீர்த்தி பாலோ அவனுடைய கண்ல பட்டாங்க அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருந்தான் கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் ஒரு டாய்லெட் ரூம்ல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு அவங்களுக்கு யாருமே இல்ல அப்படிங்கறது ருத்ரையாவுக்கு புரிஞ்சுது கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கறப்ப பாலு அக்கா இந்த கடவுளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லக்கா ரொம்ப கெட்டவரு அப்பா அம்மா செத்தப்பவே நம்மளையும் கூடவே கூட்டிட்டு போயிருந்தா நாம இப்படி டாய்லெட் ரூம்ல வாழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய கஷ்டம் நமக்கு இருந்திருக்காது இல்ல வேனெண்டா பாலு அப்படியெல்லாம் சொல்லாத கடவுள திட்டுனா அப்புறம் அவருக்கு கோவம் வந்து அவரும் மறுபடியும் கோவத்துல நம்மள ஏதாச்சும் பண்ணிட்டா ஆ ஆமாக்கா ஆமாக்கா அப்படின்னு சொல்லி பாலு பயந்து போய் கையெடுத்து கடவுளுக்கு கும்பிட்டு கடவுள்கிட்ட இப்படி கெஞ்சி கேட்டான் கடவுளே கடவுளே நீ நல்ல கடவுள் கெட்ட கடவுள் கிடையாது நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடு ஏற்கனவே கஷ்டப்படுறோம் நீ வேற நான் சொன்னதை கேட்டு கஷ்டப்பட்டு இப்ப இருக்கிற இந்த வீட்டையும் வாங்கிக்கிட்டனா அப்புறம் நானும் அக்காவும் எங்க போக முடியும் எங்க மேல எந்த விதமான கோவமும் உனக்கு இருக்க

அண்ண இது சின்ன பசங்க இருக்கிற இடம் இந்த வீடெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்காதுண்ண அதுக்கு ருத்ரையா நான் எங்க இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒழுங்கா இருந்தா நம்ம மூணு பேரும் இங்கேயே இருக்கலாம் அப்படி இல்லன்னா என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல அப்ப பாலு ஆ தெரியும் வேணனா உங்க பொருட்களெல்லாம் இப்படி ஓரமா வச்சுக்கோங்க ஆனா தினமும் எனக்கு ஒழுங்கா சாப்பாடு சமைச்சு கொடுக்கணும் அப்படி இல்லன்னா தெரியும்ல அப்போ கீர்த்தி இல்லன்னா கண்டிப்பா நாங்க சமைச்சு நீங்க கோபப்படாதீங்க இந்த இடத்தை விட்டா எங்களுக்கு வேற இடமே கிடையாது நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கு சுவையான சாப்பாடு சமைச்சு கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சாப்பாடு சமைச்சாங்க சாப்பாடு உண்மையிலே ரொம்ப சுவையா இருந்ததுனால ருத்ரையா பசங்களுக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான் பாவம் பசங்க ரெண்டு பேரும் பட்னியாவே அன்னிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தாங்க

வேணும்னா இந்த டாய்லெட் ரூம நீங்களே எடுத்துக்கோங்க நானும் ஏன் தம்பி இங்க இருந்து எங்கயாவது போயிடுறோம் தயவு செஞ்சு எங்கள விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சு கேட்டாங்க ஆனா ருத்ரையோட மனசு இறங்கவே இல்ல அவன் அந்த பசங்கள பயங்கரமா போட்டு அடிச்சான் கீர்த்தி பாலோ அடியோடவே அங்க ஒரு மூலையில போய் படுத்துக்கிட்டாங்க சத்தம் வராம அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு வேற வழி இல்லாம ருத்ரயாவுக்காக கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் நாள் புற பிச்சை எடுத்து கிடைச்ச காசுல அவனுக்கு தேவையான சாப்பாடு சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவன் மட்டும் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு அங்கேயே தூங்கிக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்ல இப்படியே நாட்களும் நகர்ந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அவன் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்கும் அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது அவன் வலிக்குதுன்னு கத்திக்கிட்டு இருந்தான் அத பார்த்ததும் பசங்க ரெண்டு பேரும் அங்க இருந்த ஒரு தள்ளுவண்டியில வண்டியில அவனை படுக்க வச்சு பக்கத்திலே இருக்கிற ஹாஸ்பிடலுக்கு அவனை கூட்டிட்டு போனாங்க அங்க டாக்டர் அவனை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு இந்த மருந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாரு மருந்து சாப்பிட்டதும் அவனுக்கு வலி குறைஞ்சது அதனால அவன் வீட்டுக்கு திரும்ப வந்தான் ஆனா அந்த பசங்க ரெண்டு பேரும் அவனுக்கு செஞ்ச உதவிய பார்த்து அவன் ரொம்பவே வெக்கப்பட்டான் அப்போ அவன் வருத்தமா அவங்க கிட்ட கீர்த்தி பாலு என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அன்னைக்கு நான் வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருந்தப்போ நீங்க எனக்கு என்னன்னு போயிருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே மாட்டேன் இனிமே இந்த டாய்லெட் வீடு உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ருத்ரையா அந்த வீட்டை விட்டுட்டு வெளிய போயிட்டான் அப்ப பசங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எடுத்த சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் வாழ ஆரம்பிச்சாங்க